வெல்கம் டு மும்பை சமையல். நான் இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு உப்புமா செஞ்சு காட்டப்போறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கிடுவோம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் உள்ளது, 2 உருளைக்கிழங்கு, 1 4-5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதழை கொஞ்சம் தேவைக்கேற்ப, 2 கொஞ்சம் கருவேப்பிலை, வேற அவல், வெள்ளை அவல், நீங்கள் ஊரில் இருக்க அவல் கூட நீங்கள் செய்து பார்க்கலாம். மஞ்சள்தூள், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்து காட்ட போகிறேன். முதல்ல ஒரு அடி கனம் உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயை சட்டி சூடாகுனதும் எண்ணெயை ஊற்றுங்க. ரைட்டு. நம்ம அந்த வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு சும்மா வெட்டி வைக்கக்கூடாது. தண்ணி இந்த போட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தா தான் அதுக்கு இது கருப்பாகாமல் இருக்கும். நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். அது நல்லா வேகத்தில் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துருச்சு. நம்ம இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்ல வதங்கி வரணும். அப்புறமாக பச்சை மிளகாய் சேர்க்கப்படும். மிளகாய்க்கு அப்புறம் கருவேப்பிலை. மஞ்சள் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோ நான் ஊற வைக்க போறேன் 1 நிமிஷத்துக்காக. இருக்குள்ள போறேன் தெரியல, வீடியோ பண்ணிட்டு
சரி. கால் கிலோ அவல் எடுத்திருக்கேன் நான், இதில் வெள்ளை அவல். அதை நான் இப்போ ஊற வச்சு இந்த தண்ணியை ஈர்த்துட போகிறேன். ஒரே நிமிஷம்தான் தண்ணியை ஊற்றி உடனே ஈர்த்துடணும், அப்போ தான் அது நல்லா உதிரியாக வரும். இதை பாருங்கள், தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஈர்த்து தூர எடுத்துடணும். அப்போதான் அது நல்லா உதிரியாக நல்லா பொது அழகாக வரும். நம்ம இதில் அவ்வளோ சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு எல்லாம் சேர்றது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கிண்டி விட போகிறோம். நல்லா அவள் உப்புமா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன பிளேட்டு நாசம். பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா அழகாக உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு ரொம்ப வேலைலாம் இல்லை, நல்லா செஞ்சு சுலோபமாக செய்திடலாம். பாருங்க சூப்பரான அவல் உப்புமா ரெடி.